सकर्मभवतो सकर्मभुनक्तो सकर्वीर्यं करवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकै ॐ शान्ति शान्ति शान्तिः। मुप्पत्ति मून्रावदु श्लोकम् एतत् विवक्षया पुत्रे मुख्यात्मत्वं श्रुतिरितम् आत्मा वै पुत्र नामेति तच्चोपनिषति स्फुटम्। ஆத்மா ஆனந்த சொரூபக, நான் ஆனந்த சொரூபமானவன். இந்த கருத்தை இங்கு வித்யாரண்யர் உபனிஷத்தினுடைய ஒரு வாக்கியத்தின் துணை கொண்டு நிலைநாட்டி கொண்டு வருகின்றார். நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன், நான் ஆனந்தத்தை முழுமையாக நேசிக்கின்றேன், ஆகவே நான் ஆனந்த சுரூபம். இதுதான் இங்கே ஈக்குவேஷன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அனுபவத்தில் நான் எனக்கு மேல் மற்றதையும் நேசிக்கின்றேன் என்று வரும்பொழுது அவைகளெல்லாம் ஆத்மசேஷக, என்னோடு சம்பந்தப்பட்டதனால்தான் நான் நேசிக்கின்றேன், என்னோடு சம்பந்தப்படவில்லை என்றால் என்னால் நேசிக்க இயலாது. அப்போ யார் சேஷி? சேஷி என்றால் பிரைமரி, முக்கியம், நான். மற்றதெல்லாம் சேஷக, என்னோடு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த கருத்தை பூர்வபக்ஷத்துடன் சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். 33வது ஸ்லோகத்திலிருந்து 38வது ஸ்லோகம் வரை நான் எனக்கு மேல் என்னுடைய குழந்தைகளை மனைவி மக்களை தான் நேசிக்கின்றேன். ஸோ அந்த கருத்தை பூர்வபக்ஷமாக இங்கு வருகின்றது. இங்கே இந்த பூர்வபக்ஷி தவறான கருத்தை கூறவில்லை, சரியான கருத்தை தவறான இடத்தில் கூறுகின்றான். இப்போ இந்த மந்திரமெல்லாம் உபனிஷத்தில் வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள். இது வந்து தர்ம பிரவருத்திக்கு, சித்த சுத்திக்காக கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களை இவன் ஞான காண்டத்தில் கோட் பண்ணி, ஆகவே எனக்கு மேல் என்னுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் தான் முக்கியம் என்று கூறுகின்றான். அதை வித்யாரண்யர் நிராகரித்து விளக்கம் கூற இருக்கின்றார். ஆத்மாவை புத்திர நாமேதி தது ச உபனிஷத்தி ஸ்புடம். உபனிஷத்துக்களிலும் இது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒருவன் அவனுடைய குழந்தைகள் வந்ததற்கு பிறகு அவன் அவனை இழந்து விடுகின்றான், அவனே அவன் குழந்தைகள் ரூபமாக வாழ்கின்றான். உபநிஷத்தில் சாஸ்திரங்களெல்லாம் சொல்லியிருக்கு, ஒருவனுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவனே குழந்தை ரூபமாக பிறந்து விடுகின்றான். பிறகு இந்த ஆள் யார்னா, இவர் வந்து அவுட்டேட்டட் ஓல்டு மேன், குழந்தை வந்து புதிதாக உள்ள நியூ அகம், அது புதிதான நான். இவன் யார்னா, தந்தை யார்னா, பழைய அகம் அப்படின்னு உபனிஷத்தே சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு மேல் இனி ஒன்றை நேசிக்கின்றேங்கிறது தவறுன்னு சொல்கிறீர்கள்? இதுதான் கருத்து. இனி இதைத்தான் 38வது ஸ்லோகம் வரை உபனிஷத்துக்கள் அல்லது வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் இருக்கிற கொட்டேஷனை எல்லாம் சொல்லி முடிவு செய்கின்றான். அதை அழகாக வித்யாரண்யர் நிராகரித்து பதில் சொல்ல போகின்றார். அடுத்த ஸ்லோகம். சோஸ்யாயமாத்மா புண்யேப்யக கர்மப்ய ப்ரதிதீயதே அதாஸ்யேதர ஆத்மாயம்
கிருத கிருத்ய பிரமீயதே. எல்லாமே வேதத்தில் உள்ள மந்திரங்கள். அதாவது ஒரு தந்தையினுடைய கடமைகள் இங்கு பேசப்படுகிறது. ஆகவே இது வந்து சொதர்மம்ங்கிற டாபிக் அல்லது தர்மத்தை வளர்க்கின்ற டாபிக். தந்தையினுடைய கடமை என்ன என்றால், அவர் வயதானதற்கு பிறகு அவரால் கர்மம் செய்ய முடியவில்லை என்றால், அந்த வயோதிகம் அல்லது நோய் போன்ற சூழ்நிலை வந்தால் அவர் என்ன செய்ய வேண்டுமாம், தானாக இருந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய குழந்தைகள், இங்கே புத்திரன்கிற வார்த்தை இருக்கு, நம்ம புத்திரின்னு சேர்த்து புரிஞ்சுக்கணும், தன்னுடைய குழந்தைகளை தர்மம் செய்ய சொல்லி அதற்கு நியமனம் செய்துவிட்டு தான் விலகி கொள்ள வேண்டும். அதாவது புண்ணிய கர்மங்களில் தன்னுடைய சந்ததியை ஈடுபடுத்தி கொண்டு தான் புண்ணிய கர்மம் செய்வதை நிறுத்தி விட வேண்டும். ஏன் நிறுத்துறாருன்னா, இவர்னால செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணணுமா, அடுத்த தலைமுறைக்கு நல்ல காரியங்களை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டு தான் விலகி கொள்ள வேண்டும். அதுதான் முதல் வரியில் சொல்லப்படுகின்றது. பிறகு வந்து அப்படி அவர் செய்துவிட்டால் நிறைவடைந்தவராக தன்னுடைய உயிரை அவர் விட வேண்டும். இப்போ முதல் வரியில் பார்த்தோம்னா, அஸ்ய அஸ்யனா பிதுகு, தந்தையினுடைய, சக அயம் ஆத்மா, புத்திர ரூபமாக இருக்கின்ற தான், அஸ்ய பிதுகு புத்திர ரூபக ஆத்மா. அயம் ஆத்மா என்றால் இந்த இடத்துல தந்தைக்கு இப்பொழுது தானே புத்திர ரூபமாக குழந்தை ரூபமாக பிறந்துள்ளார். அந்த குழந்தையை, அந்த ஆத்மாவை இந்த இடத்துல யாருன்னா அவர் தான். இப்போ அவரே தான் குழந்தை ரூபமாக இருக்கின்ற அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், புண்ணியேபியக கர்மபியக பிரதிதீயதே. பிரதிதீயதேனா நியமிக்க வேண்டும். எதற்கு, புண்ணியேபியக கர்மபியக, புண்ணிய கர்மம் செய்யும் பொருட்டு குழந்தைகளை அங்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது நியமிக்க வேண்டும். யாரு, தன்னைத்தான். இப்போ தான் எப்படி இருக்கார், புத்திர ரூபமாக இருக்கிறார். அப்போ தன்னுடைய குழந்தை ரூபமாக இருக்கின்ற இவரை வயோதிகத்தினால் கர்மங்களெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டுமாம், புண்ணிய கர்மம் செய்யும் பொருட்டு குழந்தைகளை நியமிக்க வேண்டும். பிறகு என்னாகின்றது, அத அஸ்ய இதரக ஆத்மா, மேலும் அஸ்ய என்றால் தந்தையினுடைய, இதரக ஆத்மா. இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ தந்தை இருக்கார், இப்பொழுது அந்த தந்தையே மகன் ரூபமாக பிறந்திருக்கார். இவருக்கு ரொம்ப வயதாயிடுச்சு, தர்ம காரியமெல்லாம் பண்ண முடியல அல்லது எந்த கர்மமும் பண்ண முடியல, குழந்தைய வந்து புண்ணிய கர்மத்துக்கு நியமனம் செஞ்சிட்டார். இப்போ இவர் யார்னா, இதரக ஆத்மா என்றால் இப்போ வந்து தந்தை புத்திர ரூபமாக இருக்கார், புத்திரனிடமிருந்து வேறான ஆத்மா யார்னா பழைய ஆத்மா தந்தை. இப்போ இதரக ஆத்மா என்றால் புத்திர ரூபமாக இருக்கின்ற அவனை காட்டிலும் வேறாக பழைய ஆத்மாவான தந்தையாக இருக்கின்றவர் கிருத்த கிருத்தியக பிரமீயதே. கிருத்த கிருத்தியகனா மன நிறைவுடன், பிரமீயதேனா மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறந்து விடுகின்றார், இறக்கின்றார். பிரமீயதேனா டெத்து, இறந்து விடுகின்றார். இப்போ எப்படி இவர் இறக்கின்றார், புண்ணிய கர்மத்தில் தன்னுடைய குழந்தைகளை நியமித்து விட்டு இவர் இறந்து விடுகின்றார். இப்போ இந்த இடத்துல நமக்கு கான்டெக்ஸ்ட் என்னென்னா, உபனிஷத் என்ன தெளிவாக சொல்லியிருக்கு என்றால், தந்தை குழந்தை வந்தவுடன் இவர் செகண்டரி ஆயிடுறார். பிரைமரி ஆகிறது யார், முக்கியம் ஆகிறது யார்னா குழந்தை. இங்கே நம்மளுடைய விசாரமே என் மீது நான் செலுத்துகின்ற அன்பு பிரைமரி முக்கியம், எனக்கு அப்பாற்பட்டு குழந்தைகள் மீதோ மற்றவர்கள் மீதோ நான் செலுத்துகின்ற அன்பு செகண்டரி, ஏன்னா ஆத்மசேஷம் அது என்னுடைய குழந்தையினாலங்கிறனால தான் நான் நேசிக்கின்றேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஆனால் இங்கே உபனிஷத்து மந்திரம் என்ன சொல்லுது, நீ செகண்டரி, உன்னுடைய குழந்தை இப்பொழுது பிரைமரி ஆகுது. காரணம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு நீ வந்து தர்ம காரியத்தில் ஈடுபட சொல்லிட்டு நீ சந்தோஷமாக உயிரை விடுக்கின்றாய், இப்படி உபனிஷத் சொல்லி உள்ளதே அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு ஆங்கிளில் பதில் பார்த்துட்டோம், இது கர்ம காண்டத்தில் சரி, இதை ஞான காண்டத்தில் இதை கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. ஆனால் வித்யாரண்யர் அதை விட பெட்டர் பதில் சொல்ல போகின்றார். இனி இதே கருத்து தான் அடுத்த இரண்டு மந்திரங்களிலும் ஸ்லோகங்களிலும் வேத மந்திரத்தையே தழுவி வருகின்றது. 35வது ஸ்லோகம். சத்யப்யாத்மனி லோகோஸ்தி நா புத்ரஸ்யாத ஏவ ஹி அனுஷிஷ்டம் புத்ரமேவ லோக்யமாஹுர் மணிஷினஹ. இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு கருத்து, முதல் வரியில் எதிர்மறையாகவும் இரண்டாவது வரியில் நேர்முகமாகவும் கூறப்படுகின்றது. நெகட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் அப்ரோச் ஒரே ஒரு கருத்து தான். அது என்ன கருத்து என்றால், இப்போ தந்தை இறந்து விடுகின்றார், அவரை குறித்து சில சிரார்த்தங்கள் எல்லாம் குழந்தைகள் செய்கிறார்கள், புத்திரனெல்லாம் செய்கிறான். எதற்குனா, தந்தைக்கு நல்ல லோகம் கிடைக்கட்டும், பித்ருலோகம் கிடைக்கட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும்னு சொல்லி குழந்தைகள் தந்தைக்காக பெரியவர்களுக்காக சில கர்மங்களை சில தானங்களை செய்கிறார். ஸ்ரார்த்தத்தில் ரொம்ப முக்கிய அம்சம் வந்து சில விதமான தானங்கள். இந்த புண்ணியமெல்லாம் எனக்கு வேண்டாம், பெற்றோர்களுக்கு போகணும்னு செய்கின்றான். இப்போ இந்த குழந்தைகள் செய்கின்ற இந்த காரியங்கள் யாருக்கு தேவை, எந்த பெற்றோருக்கு தேவை என்றால், பொதுவாக யாருக்கு தானம் தேவைப்படுகிறது? இப்போ யாருடைய குழந்தைய வந்து தானத்தின் மூலம் படிக்க வைக்க வேண்டும்னா, அவர்கள் ஏழையாக இருந்தால் தான் தானம்ங்கிறது தேவைப்படுது. அவர்களே ரிச்சாக இருந்துட்டால் யாருக்கிட்டையும் எந்த தானத்தையும் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஒரு ஜீவன் தந்தை தானே நல்ல கர்மம் எல்லாம் பண்ணி புண்ணியம் ரொம்ப வச்சிருந்தார்னா, குழந்தைகள் செய்கின்ற எந்த தானத்தினுடைய அவர்கள் மூலமாக எந்த புண்ணியமும் தனக்கு தேவையில்லை. ஒரு கால் இவருக்கு புண்ணியம் கொஞ்சம் பத்தாமல் போச்சு, அப்போ குழந்தைகள் செய்கின்ற ஸ்ரார்த்தம் தான தர்மங்கள் எல்லாம் தனக்கு உதவியாக இருக்கும். அப்போ இவ என் அப்பாவுக்கு தேவையில்லாமல் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரே ரிச் ஆச்சே அப்படின்னு நமக்கு தோணலாம். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ரிச்சினஸுக்காக எத்தனை வேற ரிச்சை இழந்தார் அதை யோசிக்கணும். எத்தனை பாபத்தை பண்ணி பொருளை சம்பாரிச்சிருக்காரோ அது நமக்கு தெரியாது. அல்லது அவருக்கு புண்ணியம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. குழந்தைகள் செய்ய வேண்டிய தானத்தை பண்ணணும். தன்னுடைய தந்தைக்கு அது பிரயோஜனப்படலைன்னா அது வேறு யாராவது பிரயோஜனப்படுற பித்திருக்களுக்கு போய் சேரும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அதனுடைய பலன் இருக்கத்தான் இருக்குது. இப்போ இங்கே முதல் வரியில் என்ன சொல்லப்படுகிறது, ஒரு கால் ஒரு தந்தைக்கு அந்த ஜீவனுக்கு குழந்தை செய்கிற புண்ணியம் தேவைப்பட்டிருந்தால் அந்த குழந்தைகளையெல்லாம் இவன் வளர்த்தி ஆளாக்கி அறிவை கொடுத்து தர்ம காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு நல்ல லோகம் கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு முதல் வரியில் சொல்லப்படுது. அதாவது வந்து இதெல்லாமே கர்மகாண்டம்தான், மோக்ஷத்துக்கு வர்றவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதாவது மோக்ஷங்கிற மார்க்கத்துக்கு வராமல் நான் புண்ணியம் செஞ்சு சொர்க்கலோகத்தில் போய் அங்கே சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஜீவனுக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட புண்ணியம் இல்லை என்றால் குழந்தைகள் மூலமாக கிடைக்கிற புண்ணியம் கிடைக்காது, அப்போ லோகம் கிடைக்காமல் போக வாய்ப்புண்டு. அது முதல் வரியில் சொல்லப்படுது. சத்யபி ஆத்மனி லோகக நாஸ்தி, தான் இருந்த போதிலும், ஆத்மனி சத்யபினா என்னதான் தந்தை அவருடைய கர்மங்களை செஞ்சு தான் இருந்திருந்தாலும்
அபுத்திரஸ்ய லோகக நாஸ்தி, ஒரு கால் புத்திரன் இல்லை என்றால், அப்படின்னா இவங்க வந்து யாரோ ஒருத்தர் இவருக்காக கர்மம் பண்ணவில்லை என்றால், தனக்கு அந்திம கிரியையெல்லாம் செஞ்சு தனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யவில்லை என்றால், லோகக நாஸ்தி ஏவ, அவர்களுக்கு அந்த லோகம் கிடைக்காமல் போக வாய்ப்பு உண்டு. இது நெகட்டிவாக சொல்லப்படுது. இனி இரண்டாவது வரியில் பாசிட்டிவாக, அனுஷிஷ்டம் புத்திரம் லோக்கியமாகுர் மணிஷினக, மணிஷினக சில ரிஷிகள் லோக்கியம் ஆகுகு. இங்கு லோக்கியம்னா பரலோக சாதனம், அதாவது சொர்க்கலோகம்னு போன்ற மற்ற லோகத்திற்கான சாதனை யார் அப்படின்னு சொன்னால், அனுஷிஷ்டம் புத்திரம், அதாவது தர்மத்தை உபதேசிக்கப்பட்ட மகன் சாதனை ஆகின்றான். இங்கே புத்திரன் யார்னா, புத்திரன் வந்து சாதனை ஆகின்றான். குழந்தைகள் வந்து பெற்றோருக்கு நல்ல லோகத்துக்கு போகின்ற சாதனை ஆகின்றார். அது எப்படிப்பட்ட புத்திரன்? அனுஷிஷ்டம். அனுஷிஷ்டம்னா உபதேசிக்கப்பட்ட, தர்மத்தில் ஈடுபடுத்தப்பட்ட குழந்தைகள் பெற்றோருனுடைய நட்கதிக்கு காரணம் ஆகின்றார்கள். அப்படின்னா ஆப்போசிட் இருக்கு. ஒழுங்காக குழந்தைய வளர்த்தாம சமுதாயத்துக்குள்ள தீயவனை ஒருத்தனை வளர்த்தி இருந்தா அந்த பாபமும் பெற்றோருக்கு வரும். நல்ல குழந்தைகளை உருவாக்கி இருந்தால் அந்த புண்ணியம் பெற்றோர்களுக்கு வரும். இப்போ லோக்கியமாகு என்றால் கூறுகிறார்கள் பெரியவர்கள், என்னவென்று கூறுகிறார்கள், நன்கு வளர்த்தப்பட்ட தர்ம காரியத்துடன் சம்ஸ்காரத்துடன் வளர்த்தப்பட்ட குழந்தைகள் லோகத்துக்கு இந்த பிதாவுக்கு காரணம் என்று சொல்கின்றார்கள். இதெல்லாம் ரிலேட்டிவ்லி சரிதான். இதெல்லாம் யாருக்குனா, மோக்ஷ பக்கம் வராமல் கர்மகாண்டத்திலேயே இருந்து இந்த உலக பரலோக சுகம் வேணுங்கிறவங்களுக்கு இதெல்லாம் சரி. இனி இதே கருத்து அடுத்த ஸ்லோகத்திலும், மனுஷ்யலோகோ ஜெய்யஸ்யாத் புத்ரேணைவேதரேணனோ முமூர்ஷுர் மந்த்ரயேத் புத்ரம் த்வம் ப்ரஹ்மேத்யாதி மந்த்ரகைஹி. மனுஷ்ய லோகக ஜெய்யக ஸ்யாத் புத்ரேன, தன் சந்ததிகள் மூலம் ஒருவன் மனித லோகத்தை வெல்கின்றான், அடைகின்றான். மனித உலகத்தையே, மனித லோகத்தை ஒருத்தன் வெல்கின்றான்னு என்ன அர்த்தம்? நல்ல குழந்தைகளை வளர்த்து இருந்தால் இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்கின்றான், இறந்ததற்கப்புறம் ரொம்ப புண்ணியத்தை அடைகின்றான், சொர்க்கம் முதலிய லோகத்துக்கு போயிட்டு மீண்டும் மனித லோகத்துக்கே அவன் வருகின்றான். இதெல்லாம் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதனுடைய பலன். இதரேனோ, அப்படி இல்லை என்றால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்காது. இப்போ மனுஷ்ய லோகக ஜெய்யக, ஜெய்யகன வெற்றி கொள்கின்றான், அடைகின்றான் நல்ல சந்ததிகளை வளர்த்துவதன் மூலம். ஆகவே ஒரு தந்தை, இப்போ யாரு தந்தைனா ரெண்டாவது ஆத்மா, இவரே ஆத்மாவா புத்திரனா இருக்கார். இப்போ இவருடைய ஆத்மா புத்திர ரூபத்தில் இருக்குது. இப்போ தந்தையினுடைய நிலை என்ன? முமூர்ஷுகு, இரண்டாவது வரியில் முதல் சொல் முமூர்ஷுகு என்றால் மரணப்படுக்கையில் இருப்பவர். முமூர்ஷுகுன்னா மரணத்தை அடைய இருக்கின்ற தந்தை. மந்த்ரயே புத்திரம் த்வம் பிரம்மேத்யாதி மந்த்ரகைஹி, த்வம் பிரம்ம இது போன்ற மந்திரங்கள் மூலமாக, மந்திர கைகி மந்திரையே புத்திரனுக்கு அறிவை கொடுக்க வேண்டும். அறிவு மட்டுமல்ல அனுமதியையும் கொடுக்க வேண்டும். என்ன அனுமதினா, இவ்வளவு காலம் நான் செய்து வந்த யாகங்கள் தர்ம காரியங்கள் புண்ணியங்களை எல்லாம் இனி என்னால் செய்ய முடியாது, நீ செய்ய வேண்டும் என்று புத்திரனுக்கு கொடுக்க வேண்டும்.
இதில் நமக்கு இங்கே ரெலவெண்ட்டு டாபிக் என்ன, அதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ கர்மகாண்டத்தில் கிடையாது, அல்லது கர்மயோகா டாப்பிக்கில் இல்லை. இங்கே ரெலவென்ஸ் என்ன? பூர்வபக்ஷி அழகாக கோட் பண்ணியிருக்கான். எந்த உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து கோட் பண்ணியிருக்கான்? உபனிஷத்தே சொல்லுது, ஒன்ஸ் நீ வந்து பெற்றோர் ஆகிவிட்டால் யூ ஆர் அவுட் டேட்டட், உனக்கு ஒன்றும் தெரியாது, யூ ஆர் அவுட். அப்படி தானே குழந்தைகளே நினைக்குது. பிறகு நீ யார்னா, நீயே அந்த குழந்தைகள் ரூபமாக இருக்க. அப்போ ஆத்மா யார்னா, அந்த குழந்தைகள் தான் ஆத்மா. அப்படி இருக்கும் பொழுது நான் என்னைத்தான் முழுமையாக நேசிக்கிறேன், என்னுடைய குழந்தைகளையும் கூட நான்கிறதுனால தான் நேசிக்கிறேன், என்னுடைய குழந்தைங்கிற நிபந்தனைகளானால தான் நேசிக்கிறேன்னு நீங்கள் சொல்வது தவறு. ஏன்னா வேதமே அப்படி சொல்லியிருக்கு. அப்போ வேதம் தப்பாக சொல்லியிருக்கான்னு கேட்டால் அதை நம்ம பார்த்துட்டோம், வேதம் தவறாக கூறவில்லை. அந்தளவுக்கு சந்ததிகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேதம் பேசியுள்ளது, அந்த கான்டெக்ஸ்டில் அப்படி பேசியுள்ளது. இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் அனுபவத்தில் பார்த்தோம்னா, இதுக்கு வேதத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம அனுபவத்தில் பார்த்தோம்னா சிலர் தன்னை காட்டிலும் தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கிறார்கள், தன்னை அழித்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை வாழ வைப்பதற்கான செயலில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே என்ன முடிவுனா, நீ உன்னை நேசிக்கவில்லை, உன்னுடைய குழந்தைகளை உறவினர்களைத்தான் நேசிக்கின்றாய். இப்போ அடுத்த ஸ்லோகம். இத்யாதி ஸ்ருதய ப்ராகுகோ புத்ர பார்யாதி சேஷதாம் லௌகிகா அபி புத்ரஸ்ய ப்ராதான்யமனு மன்வதே. இத்தியாதி ஸ்ருதயக, இது போன்ற வேத வாக்கியங்கள் பிராகுகு என்ன கூறுகிறது என்றால், புத்திர பார்யாதி சேஷதாம், மனைவி மக்கள் இவர்கள்தான் முக்கியம், ஆத்மா சேஷக, நான் செகண்டரி, நான்கிற ஆத்மா இரண்டாம் பக்ஷந்தான், குழந்தைகள் போன்றவர்கள் தான் முதல் பக்ஷம் என்று ஸ்ருதி கூறுகின்றது. இப்போ யார் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? இதை படிச்சுட்டு ஒன்ஸ் குழந்தைன்னு வந்துட்டா அவங்க தான் முக்கியம், நான் முக்கியம் அல்ல. பிறகு இரண்டாவது வரில் லௌகிகாக அபி, லௌகிகாக அப்படின்னா சாஸ்திரத்துக்குள்ளேயே வராதவர்கள், எந்த தர்ம சாஸ்திரத்தையும் படிக்காதவர்கள், அவர்களும் கூட குழந்தைன்னு வந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே வாழ்கின்றார்கள். அவங்க வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள், குழந்தைக்காகவே வாழ்கின்றார்கள். அதை நம்ம லைஃப்லையும் பார்க்குறோம். இப்போ குழந்தைக்கு வந்து எந்த ஸ்கூல் பக்கமாக இருக்குன்னா வீட்டையே மாற்றிடுறாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தைக்காக வீட்டை மாற்றலாம், எல்லாம் மாற்றலாம். அப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்தோம் அப்படின்னா லௌகிக்கர்கள். நம்ம வந்து வைதிகத்துக்கே போக வேண்டாம். தன்னுடைய குழந்தையினுடைய சென்டர்னு சொல்கிறது, குழந்தைய சென்டர் வச்சே லைஃபே அவங்களுடைய வாழ்க்கையே மாறி அமைகின்றது. அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி குழந்தைக்கு மேல் அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்கிறீர்கள்னு சொல்ல முடியும்? இப்போ லௌகிக்காக அப்படி புத்திரஸ்ய பிராதான்யம், புத்திரனுக்கு முக்கியத்துவம் பிராதான்யம் அனுமன்வதே, கருதுகிறார்கள். அதுக்கு ஒரு உதாகரணத்துடன் அனுபவத்துடன் அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். 38 ஸ்வஸ்மின் மிருதேபி புத்ராதி ஜீவேத் வித்தாதி நாயதா. முக்கியா
அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். ஸ்வஸ்மின் மிருதே அபி, தனக்கு இறப்பு நேர்பட்டாலும் தானே அழிங்கிற்கின்ற போதிலும் புத்திராதி, புத்திரன் முதலியவர்கள், இங்கே புத்திரன் மனைவி போன்றவர்கள், வித்தாதினா பணம் முதலியவைகளை கொண்டு சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும் என்று பலர் தன்னையே அழித்து கொள்கின்றார்கள். தான் இறந்தாலும் பரவாயில்ல, அழிஞ்சாலும் பரவாயில்ல, குழந்தைகள் போன்றவங்க தான் நல்லா இருக்கணும், பொருளோட வசதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்னையே அழித்து கொள்வதை நாம் அனுபவத்தில் பார்க்கின்றோம். சில பேர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்காக பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறது. காரணம் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், சரி அந்த பணத்தை நீ போகிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக நீ அனுபவிப்பாய்னா, இல்லை குழந்தைக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பலர் தன்னை அழித்து கொண்டு, அதாவது உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிருக்கும், இருந்தாலும் இவங்க வேலை செய்கிறத நிறுத்த மாட்டார்கள், குறிப்பாக பணம் சம்பாதிக்கிறத நிறுத்த மாட்டார். தனக்கு தேவையான பணம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் பணத்தோட சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு சொல்லி தன்னுடைய அழிவையே தேடிக்கொள்வதை நாம் அனுபவத்தில் பார்க்கின்றோம். ஸ்வஸ்மின் மிருதேபி புத்திராதி ஜீவேத், புத்திரன் முதலியவங்கள்லாம் வாழணும், எப்படி? வித்தாதினா, நல்ல வசதியாக, கடைசியில் நான் இல்லாட்டியும் பரவாயில்ல என் பேரை சொல்லிட்டு வாழணும், அந்தளவுக்கு இவர்கள் இருக்கின்றார்கள். ததைவ எத்தனம் குருதே, அதற்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் செய்கிறார்கள். பையன் வந்து சொல்லணும், போதும்பா நீ சம்பாதிச்சது போதும், நிறுத்துனாலும் நிறுத்துவதில்லை. காரணம் என்ன? அவ்வளவு பற்று இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே முக்கியாக புத்திராதயக ததக, அதனால் தனக்கு மேல் முக்கியம் யார்னா புத்திராதி, குழந்தைகள் தான். இப்போ இதை அனுபவ ரீதியாக, அனுமான ரீதியாக உபனிஷத் வாக்கியங்கள் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் இதுவரை என்ன சொல்கிறீர்கள்? அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்கிறார்கள். புத்திரனை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதுக்குள்ளே நான் சென்றுள்ளேன், என்னுடைய மகன்கிறதுனால தான் அந்த அன்பு தியாகமெல்லாம் வருது. ஆகவே புத்திரனெல்லாம் செகண்டரி, ஆத்மா பிரைமரி. நான் என்னை முழுமையாக நிபந்தனையற்றி நேசிக்கின்றேன், நான் ஆனந்தத்தை முழுமையாக நிபந்தனையற்றி நேசிக்கின்றேன், ஆகவே நான் ஆனந்த சுரூபம்னு நீங்கள் சொல்வது தவறு. இந்த தவறுங்கிறது தான் தவறு அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கின்றான். இனி வித்யாரண்யர் மிக அழகாக அவருக்குரிய பாணியில் பதில் சொல்ல வருகின்றார். 39வது ஸ்லோகம். பாடமே தாவதாநாத்மா சேஷோ பவதி கஸ்யசித் கௌணமித்ய முக்ய பேதைஹ. ஆத்மாயம் பவதி மிக அழகான விசாரத்தை வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்திலிருந்து எடுத்து செல்கின்றார். அவர் எடுத்து செல்ற டாபிக் இந்த 39வது ஸ்லோகத்திலிருந்து 50வது ஸ்லோகம் வரை செல்ல உள்ளது. இவருடைய பதில் என்ன? இவ்வளவு நேரம் பூர்வபக்ஷி பேசினான், ஏன்னா அவனும் சும்மா சொல்லலை. உபனிஷத்து அல்லது வேதத்தை மையமாக வச்சு அனுமானத்தையும் அனுபவத்தையும் மையமாக வச்சு பேசியிருக்கான். சும்மா பிடிவாதத்துக்கு யாராவது பேசுனா அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லாஜிக்கோடு பேசுனா அவன் யோசிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு ஒரு அறிவை கொடுத்தா அவனுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவன் பேசியுள்ளான். ஆகவே வித்யாரண்யர் எடுத்த உடனே நெகேட் பண்ணலை, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லலை. பாடம், பாடம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான்,
அர்த்த அங்கீகாரக. அர்த்த அங்கீகாரம்னா பாதி ரைட். அதாவது பல சமயங்களில் யாராவது நம்மக்கிட்ட அதாவது ஆர்கியூ பண்ணுவாங்க, அதில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கும், அது தெரியாமல் நம்ம முழுமையாக நிராகரிப்போம், அது அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அவர் அந்த கொஞ்சம் உண்மையை பெருசாக பார்த்துட்ருப்பார், அந்த கொஞ்சம் உண்மையில் மீதி பெரிய பொய் இருக்கே அதை நம்ம பெருசாக பார்த்துட்ருப்போம். நாம் அந்த பெரிய பொய்யை பார்த்துட்டு நிராகரிப்போம், அவன் அதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் உண்மையை பார்த்துட்டு நீ ஏன் உண்மையை நிராகரிக்கிற அப்படின்னு சொல்லுவான். இதுதான் எல்லா ஆர்கியூமெண்ட்லேயும் வருது யோசிச்சு பார்த்தம்னா. அதனால் வந்து பாடம்னு பதில் சொல்கிறார். பாடம்னா ஓகே, ஏதோ நீ சொல்கிறது சரிதான், நீ சொல்கிற எதையும் நான் நிராகரிக்கவில்லை. சில பெற்றோர்கள் தன்னையே அழித்து கொண்டு குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாழ்கின்றார்கள், அதை நான் நிராகரிக்கலை. உபநிஷத்தில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதையெல்லாம் நான் நிராகரிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்த அங்கீகாரம். அர்த்தம்னா பாதி, ஒரு போர்ஷன் ஆஃப் நீ சொல்கிறது உண்மைதான். இதை வைத்து கொண்டு ஏதாவதா ஆத்மா ந சேஷக பவதி, உன்னுடைய இந்த லாஜிக்கை வச்சுட்டு ஆத்மா செகண்டரி ஆகாது, ஆத்மா இரண்டாவது நிலைக்கு வந்து விடாது. ஏதாவதானா நீ சொல்கிற இந்த ஆர்கியுமெண்ட்டின் அடிப்படையில் ஆத்மா ந சேஷக பவதி. இங்கே சேஷகனா செகண்டரி, அதாவது இரண்டாம் பட்சம், சேஷினா பிரைமரி முக்கியம். இப்படி நீ சொல்கிறதிலிருந்து குழந்தைக்கு முக்கியத்துவம், எனக்கு ஆத்மாவுக்கு அந்த ஜீவனுக்கு இரண்டாம் நிலை அப்படிங்கிறது வந்து விடாது. இன்னும் வேற லாஜிக் இருக்குது, இவன் பெருசாகி இவனுக்கு ஒரு குழந்தை வரும்போது அப்போ இவன் என்ன ஆவான், இவன் செகண்டரி ஆவான், அப்போ யார் முக்கிய ஆத்மா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த ஆங்கிளில் இவர் பதில் சொல்லலை. அப்போது முக்கிய ஆத்மாவே இல்லாமல் போயிடும், முக்கிய ஆத்மாங்கிறது ஒரு ஃப்ளோ மாதிரி ஆயிரும். இவனுக்கு குழந்தை இல்லை, இவன் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் இவன் முக்கிய ஆத்மா, இவன் தந்தையாகி விட்டால் இவன் முக்கிய ஆத்மா இல்லை, குழந்தை முக்கிய ஆத்மா ஆகுது, அவன் தந்தையாகிட்டு அப்போ முக்கிய ஆத்மா எங்கே போகும், இப்படியும் நம்ம கேட்கலாம். பட் இவர் வேறு ஆங்கிளில் பதில் சொல்கிறார். ஏதாவதா இந்த ஆர்கியுமெண்ட்டின் அடிப்படையில் ஆத்மா பிரைமரிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து செகண்டரிங்கிற ஸ்டேட்டஸுக்கு வராது. கஷ்யச்சித், யாருடைய ஆத்மாவும் இரண்டாம் பட்சத்திற்கு வராது. இப்படி வந்து அவனை முழுமையாக நிராகரிக்காமல், அவனை முழுமையாக அங்கீகரிக்காமல் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லேயே இதை ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்ணால் நம்ம அவுட்ரைட் நெகேட் பண்ணக்கூடாது, அவுட்ரைட் அங்கீகாரமும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆர்கியுமெண்ட்டில் ஏதோ சம்திங் ராங் இருக்குது, சம்திங் ரைட்டும் இருக்குது. அப்போ அதை நம்ம பிரித்து புரிய வைக்கணும். இந்த அம்சம் ரைட்டு, ஆனால் இந்த அம்சத்தினால இந்த அம்சம் சொல்கிறையே அது தப்பு அப்படின்னு புரிய வைக்கணும். அந்த பாணியை தான் வித்யாரண்யர் கையாளுகிறார். இப்போ முதல் வரியில் வந்து நீ சொல்கிறது ஒரு ஆங்கிளில் சரி, அதன் அடிப்படையிலேயே ஆத்மா வந்து செகண்டரி ஆகாது, ஆத்மா முக்கியம்தான் என்று சொல்லி பிறகு இரண்டாவது வரியிலிருந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இப்போ எப்படி விளக்கத்தை ஆரம்பிக்கிறார்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறமே அதை இந்த இடத்துல நான்னு புரிந்து கொள்ள வேண்டும். அகம் நான், இந்த நான் இருக்கே இந்த நானை மூன்றாக பிரிக்கின்றார். இரண்டாவது வரியில் எத்தனை நான், மூணு விதமான நான் இருக்கின்றேன். நம்ம சொல்கிறோமல்ல, அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவர் வேற ஆள், வீட்டில் வந்தால் வேற ஆள், அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆளாக இருக்காருன்னு சொல்கிறோமல்ல, அப்படி மூணு நான் இருக்கின்றோம், மூன்று நான்கள், மூன்று விதமான அகம். இப்படி ஆரம்பிக்கின்றார். அந்த மூன்று விதமான அகம் யார் வரிசையாக சொல்கிறார், கௌண மித்யா முக்கிய பேதைஹி ஆத்மா அயம் பவதி த்ரிதா, ஆத்மா த்ரிதா பவதி, ஆத்மா மூன்று விதம் ஆகின்றது. உடனே நான் தான் படிச்சிருக்கிறேனே வேதாந்தம், ஆத்மா ஒன்று தானேன்னு சொல்லிடக்கூடாது. அந்த அந்த ஆத்மா ஒன்றுங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆத்மா பிரம்மணம் ஒன்று ஒன்று படிக்கும்போது எப்படி இவர் ஆத்மா மூணுன்னு ஆரம்பிக்கிறாரேன்னா,
இதெல்லாம் உபதேசத்தினுடைய படிகள். ஆத்மா த்ரிதா பவதி, ஆத்மா மூன்று விதம், மூன்று ஆத்மா ஆகிறது. இங்கே ஆத்மானா நான். இப்போ நான் வந்து மூணு நான் இருக்கிறேன். முதல் நான் யார்? அந்த மூன்று எதன் அடிப்படையில் வரிசையாக சொல்கிறார்? கௌண மித்யா முக்கிய பேதைகி, பேதைகினா வேற்றுமை. இதில் வந்து இந்த மூணு நான், முதல் நான் யார்னா கௌணாத்மா. கௌணாத்மா அப்படிங்கிறது முதல் அகம் நான். மித்யாத்மா இரண்டாவது நான். முக்கிய ஆத்மா மூன்றாவது நான். இப்படி மூணு நான் இருக்கிறேன். கௌண ஆத்மா, ஆத்மானா நான், கௌண அகம், மித்யா அகம், முக்கிய அகம். கௌணமான நான், மித்யாவான நான், முக்கியமான நான் என்று ஆத்மா மூன்று விதம். இந்த மூன்று ஆத்மாவை பற்றிய விளக்கம்தான் 50வது ஸ்லோகம் வரை போக உள்ளது. நம்ம என்ன செய்வோம், ஸ்லோகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு இந்த அஸ்திவாரம்னு சொல்கிறோமே அப்படி ஒரு பேஸ் போட்டுட்டு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்துட்டு பிறகு ஸ்லோகங்களுக்குள்ளே போவோம். ஏன்னா இது மிக அழகான ஒரு முக்கியமான பகுதி. இந்த மூன்று நான் இருக்கிறேன். இப்போ நான் ஒருத்தனாக இருந்தால் பரவாயில்ல, நானே மூணு நான் இருக்கிறேன். இத்தனை நாளாக நான் ஒரு ஆள்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு நானே இவ்வளவு குழப்பத்தில் இருக்கும்போது உள்ள மூணு நான் இருந்தால் என்ன ஆகிறது? ஆனால் அப்படி மூணு நான் இருக்கின்றேன். பிறகு என்ன சொல்கிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? ஜீவர்களாகிய நம்மையை பார்த்து என்ன சொல்கிறார்? இந்த மூணு நானும் விவகாரத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த மூணு நான் யார்னு தெளிவாக புரிஞ்சுட்டு நீ எந்த சூழ்நிலையில் எந்த நானை பயன்படுத்தணுமோ அந்த நானை பயன்படுத்துன்னு சொல்கிற. விவகாரத்தில் டிரான்சாக்ஷனில் நீ புரிஞ்சுக்கோ, இந்த மூணு நான் இருக்க, எந்த நேரத்தில் எந்த நானை யூஸ் பண்ணணும், எந்த நானை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எந்த நேரத்தில் எந்த அகம் உள்ளே போயிடணும், பேசாமல் உள்ளே போயிடணும், எந்த நேரத்தில் எந்த அகம் செயல்படணும், இதை புரிஞ்சுட்டீனா, இது எப்படின்னா நமக்குள்ளே மூணு பேர் இருக்காங்க, இதை தாண்டி ஒருத்தர் என்ன பண்ண வேண்டும்னா இந்த மூணையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நீ போயிட்டு வா, இப்போ நீ போயிட்டு வா, இப்போ நீ போயிட்டு வான்னு சொல்லி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வரும்போது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சுடணும் அப்படி சொல்கிறார். இதுதான் ப்ராக்டிக்கல் சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் வேதாந்தத்தை புரிஞ்சுட்டு இந்த அகத்தில் தப்பு செய்து விடுவார்கள், நான்கிறதுல தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது, எந்த இடத்துல எந்த நானை பயன்படுத்தணும் அது தெரியாமல் போயிடும். ஆரம்பத்தில் அப்படி தப்பு பண்ணலை. ஒருவர் வந்து சின்மயானந்த சுவாமிஜி கிட்ட அவரோட ஆசிரமத்தில் படிக்க போனார். சின்ன வயசு பையன்தான், ஒரு 23-24 தான் இருக்கும். மனதில் ஒரே குழப்பம். சின்மயானந்த சுவாமிஜி கேட்குறார், நீ யாருப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் பிரம்மன். அப்போ சின்மயானந்த, அப்படின்னா நான் நமஸ்காரம் பண்ணுறேனே அப்படின்ட்டார். பிறகு எதுக்கு வந்தேன்னு கேட்டார். படிக்க வந்தேன் அப்படின்னா. பிரம்மனெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையன்ட்டார். அப்போது அவர்கிட்ட போய் நான் பிரம்மன்னா சொல்லணும். அப்போ இவர் எந்த நானை யூஸ் பண்ணுறார்? இந்த பிரம்மன் அகம் இருக்கே அது முக்கிய அகம், அது முக்கியமான சத்தியமான உண்மையான அகம். அப்போ அதை வந்து எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணுமோ அந்த நேரத்தில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ யாராவது வந்து உங்கள் பேர் என்னன்னா எனக்கு பேரெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா ஆத்மா எங்கும் வராது போகாதுன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன, நான் அந்த ஆத்மாவை இவரை கேட்கல, இவர் கேட்குற ஆத்மா அகம் வேறு, உடல்ங்கிற ஆத்மாவை அவர் கேட்குற, அதன் அடிப்படையில் தான் பதில் சொல்லணும். அப்போ நமக்குள்ள மூணு அகம் இருக்குது, எந்த நேரத்தில் எந்த அகத்தை பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தணும்னா முதல்ல தெளிவாக இருக்கணும் எது எது இந்த மூன்று, இந்த மூன்று நான் யார் அப்படின்னு தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம வரிசையாக கௌண ஆத்மாவுக்கு வருவோம். இப்போ கௌண ஆத்மாவாகிய நான் யார், நான் இதை பயன்படுத்தணும், சில சமயத்தில் சில சமயம் யூஸ் பண்ணணும், அதை சொல்ல போகிறார். இதெல்லாம்
எந்த இடத்துல நீ கவுணாத்மாவாக மாற வேண்டும், கவுணா உன்னுடைய கவுணாத்மாவை எங்கே நீ யூஸ் பண்ணணும்னெல்லாம் சொல்ல போகிறார். இந்த கவுணாத்மா என்றால் எந்த ஒரு தத்துவத்தை, எந்த ஒன்றை நான் என்று நான் அழைக்கின்றேன், அதே சமயத்தில் அது உண்மையிலேயே நான் அல்ல என்ற அறிவையும் அடைந்துள்ளேன். ஒன்றை வந்து நான் நான் யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன், அப்படி சொல்லும் பொழுதே அது வேறு நான் வேறுங்கிற அறிவும் எனக்கு உள்ளது, பேதமும் உள்ளது, பேத ஞானமும் உள்ளது. இருந்தும் அதை நான் என்று நான் சொல்லும் பொழுது அந்த நானுக்கு கவுணாத்மா என்று பெயர். இதில் என்னென்ன கண்டிஷன்னா, நான் எதை நான்னு சொல்கிறேனோ அது வேற நான் வேற, ஃபஸ்ட்டு அது வேற நான் வேற தான், ரெண்டாவது இந்த வேற்றுமை ஞானமும் எனக்கு இருக்குது, இருந்தும் நான் அது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி நான் சொன்னால் அது கவுணாத்மா. அதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள், சில பேர் சொல்லுவாங்க நான் புலி தெரியுமோ கணக்கில் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ நான் புலி, சில பேர் நான் சிங்கம்னு சொல்லுவாள், சில பேர் நான் சிறுத்தைன்னு சொல்லிக்கிறது, அப்படி அவங்கவுங்கள அவங்கவுங்க சொல்லிக்கிறது. அப்படி நான் புலி, நான் வந்து டைகர், ஐ ஆம் எ டைகர்னு சொல்லும் பொழுது இப்போது எனக்கு நல்லா தெரியுது நான் வேறு புலி வேறு, அது வேறு நான் வேறு, அது வேற தான் நானும் வேற தான், வேற்றுமையும் உண்டு, அந்த வேற்றுமை ஞானமும் உண்டு. தெரிந்தும் அதை நான்னு சொன்னால் அதுக்கு பேர் கவுனம், ஃபிகரேட்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஃபிகரேட்டிவ்னு சொன்னால் சும்மா சொல்கிறது, அதாவது வந்து அது நான் வேற தெரியும், பிறகு ஏன் நீ வந்து அதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதனிடம் இருக்கின்ற ஒரு குணமும் என்னிடம் இருக்கின்ற ஒரு குணமும் ஒன்றாக உள்ளது. இப்போ நான் புலின்னு ஒருத்தன் சொல்கிறான், காரணம் என்னென்னா புலி வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக தாக்குது, கணக்கில் அது கரெக்டாக இருக்குது. அதே போல் இவன் கரெக்டாக கணக்கு போடுறான்னு வச்சுக்கோமே, தன்னை புலின்னு சொல்லிக்கிறான். அப்போ அதனிடம் கால்குலேஷனுங்கிற ஒரு அறிவும் என்னிடத்தில் இருக்கிற அறிவும் டேலி ஆகிறதுனால அதுவே நான் என்று நான் சொல்கின்றேன், அது கவுணாத்மா. இப்போ கவுணாத்மாவினுடைய லட்சணம் வந்து பேதக அஸ்தி பேதக பாதி, அதுதான் கவுணாத்மா. அஸ்தினா வேற்றுமை உள்ளது, நான் வேற புலி வேற தான். அந்த வேற்றுமை பாதி என்றால் எனக்கு தெரிகிறது, தெரிஞ்சே நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் கவுணாத்மா. இதை நம்ம லைஃப்பில் பல சமயத்தில் பண்ணுறோம், நானே நீ நீயே நான் எல்லாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் வசனம் பேசும்போது நீ வேற நான் வேறேன்னு தெரியுது, நானே நீ நீயே நான்னு சொன்னால் வேற்றுமையே இல்லை அப்படின்னா அப்புறம் நீ சாப்பிட்டு நான் பேசாமல் இருக்கலாமே, அப்படி இல்லை, தெரிகின்றது வேற்றுமை. இருந்தாலும் நம்ம அதை சொல்கிறோம், அப்படி வேற்றுமை இருந்து வேற்றுமை தெரிந்து நாம் சொன்னால் அது கவுணாத்மா. இந்த இடத்துல பிறகு வித்யாரிணியர் சொல்ல போகிறார், ஒரு தந்தை புத்திரன் இடத்துல நான் தான் நீன்னு சொல்வது கவுணாத்மா. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தானே அதுக்கான பதில் இது. இவ்வளவு நேரம் நான் தான் புத்திரனா நான் இருக்கிறேன், புத்திரனா நீயே பிறந்துட்டேன்னு உபனிஷத் சொல்லுதே, உபனிஷத்து முக்கிய ஆத்மாவை சொல்லவில்லை, உன்னுடைய கவுணாத்மாவை கூறுகின்றது. அதாவது நீ வேற உன் புத்திரன் வேற தான், ஏன்னா இருவரும் தனிப்பட்ட ஜீவர்கள், பெற்றோர்கள் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள் தான். அந்தந்த ஜீவர்கள் அவரவர்களுடைய கர்மவினைக்கு ஏற்ப பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாகணும். அதனால் வந்து பெற்றோர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு லெவல் வரைக்கும் தான் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கு மேலே அவர்களுடைய கர்மவினை எடுத்துக்கும். அது நல்லா இருக்கிறதோ கஷ்டப்படுறதோ அதெல்லாம் பெற்றோர் கையில் கிடையாது. அதனால் ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டாலும் பெற்றோர்கள் வந்து அந்த குற்ற உணர்வை எடுத்துக்கக்கூடாது, ஆகோ ஓகோன்னு நல்லா இருந்தாலும் பெருமை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. காரணம் என்ன, ஏதோ நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்க, அவனுடைய புண்ணியத்தில் தவத்தில் அவன் வளர்ந்து விட்டான். ஸோ இரண்டு தனிப்பட்ட ஜீவர்களுக்கு கருவியாகத்தான் பெற்றோர்கள் உள்ளார்கள்,
அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையே நீனு உபனிஷத்தை சொல்லுதுன்னா உன்னுடைய கவுன ஆத்மாவாக கூறுகின்றது. அதெல்லாம் சொல்ல போகிறார். பிறகு அது எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார், எந்த இடத்துல நீ வந்து குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ செகண்டரி ஆகணும், அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார். இனி அடுத்தது மித்தி ஆத்மா. இப்போ கவுன ஆத்மா ரொம்ப சுலபம் புரிஞ்சிடுச்சு, மித்தி ஆத்மா அதுக்கு அடுத்தது முக்கிய ஆத்மா. இந்த முக்கிய ஆத்மாங்கிறது பிரம்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். நான்கிற சொல்லுக்குள்ளே எந்த ஒன்று சச்சித் ஆனந்தமாக பூர்ணமாக இருக்கோ அந்த வஸ்து தான் முக்கிய ஆத்மா. முக்கிய ஆத்மா அப்படின்னா அதுதான் தத்துவம், மெய், மெய்யான அகம். பிறகு மித்தி ஆத்மானா என்ன? மித்தி ஆத்மா என்றால் எது நான் அல்லவோ, எனக்கும் நான் ஏதோ ஒன்றை நான் சொல்கிறேன் ஆனால் அது நான் அல்ல, எனக்கும் அதற்கும் பேதம் உள்ளது. எப்படி வந்து புலி, நான் புலின்னு சொல்லும்போது, நான் புலின்னு சொல்லும்போது புலி வேறு நான் வேறு, வேற்றுமை உண்டு ஆனால் தெரிகிறது வேற்றுமை. மித்தி ஆத்மா என்றால் அதே போல எனக்கு அப்பாற்பட்டு நான் அல்லாத ஒன்றை ஏதோ ஒன்றை நான் சொல்கின்றேன், வேற்றுமை உண்டு ஆனால் அந்த வேற்றுமை தெரியவில்லை. பேதக அஸ்தி ந பாதி. முதல்ல வந்து பேதக அஸ்தி பேதக பாதி, வேற்றுமை உண்டு வேற்றுமை தெரிகிறது கவுன ஆத்மாவில். மித்தி ஆத்மாவில் வேற்றுமை உண்டு ஆனால் வேற்றுமை தெரியவில்லை. எதிலிருந்து தெரியவில்லை? முக்கிய ஆத்மாதான் ஆத்மா, அதனால தான் முக்கியம்ங்கிற வார்த்தையே போட்டார். அதனால தான் மெய், உண்மை, அந்த உண்மை ஆத்மாதான் ஆத்மா. அந்த உண்மை ஆத்மாவுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்றை நான் சொல்கிறேன், அப்படி சொல்லும் பொழுது எனக்கு வேற்றுமையே தெரியவில்லை. இப்போ ஏதோ ஒன்றை ஏதோ ஒன்றாக நான் சொல்லும் பொழுது அங்கு ஒன்று தான் தெரியுது, இனி ஒன்று தெரியாமல் உள்ளது. அதுக்கு என்ன உதாரணம்? உதாரணத்துக்கு முன்னாடி இங்கே மித்தி ஆத்மா யார் அப்படின்னா பஞ்ச கோஷங்கள், மூன்று ஷரீரங்கள், இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இதை நான் சொல்கிறேன், இப்படி நான் சொல்ற அந்த நான் மித்தி ஆத்மா அல்லது பஞ்ச கோஷங்கள், இது வந்து மித்தி ஆத்மா. இப்போ இந்த ஸ்தூல சரீரத்தை நான் சொல்றேன், அனுபவத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்த முக்கிய ஆத்மாவிலிருந்து இந்த ஸ்தூல சரீரம் வேறாகத்தான் உள்ளது, ஆனால் அந்த வேற்றுமை எனக்கு தெரியவில்லை. இப்போ பேதம் உண்டு பேதம் தெரியாமல் இருக்கின்றது, அப்படி ஒரு தத்துவத்தை நான் சொன்னேன்னா அது வந்து மித்தியாத்மா. அப்படி பார்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம பயோடேட்டாவே மித்தியாதான். நம்ம பயோடேட்டான்னு சொல்கிறோமே, உங்களை பற்றி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நம்மையை பற்றி என்னென்னலாம் நம்ம சொல்லிகிட்ருக்கிறோமோ அதில் வேறு அதுலேயும் போய் சொல்லுவோம், டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி சொல்கிறது ஏற்கனவே பொய் தான், இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பொய். அப்படி இந்த ஸ்தூல சரீரத்தை நான் சொல்லிக்கிறது. பிறகு அது ஏன் பொய் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுடைய வயதை கேட்டால் ஒன்று சொல்லுவோம், அடுத்த வருஷம் சில பேர் பொய்யே சொல்ல மாட்டார்கள், அதே வயசை சொல்லிகிட்ருப்பாங்க, அடுத்த வருஷம் அது பொய்யாகிடுது. இந்த வருஷம் சொல்கிற வயசு அடுத்த வருஷம் சொல்லக்கூடாது, சில பேர்த்து எட்டு வருஷம் பொய் சொல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு என்ன ஒரே வயசை சொல்லிகிட்ருக்கிறது. அப்படி மித்தி ஆத்மா பொய்யான உண்மையற்ற நான், இந்த உண்மையற்ற நான் வித்யாரண்யர் சொல்ல போகிறார், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறார். அது பொய்யா இருக்கலாம், விவகாரத்தில் இதைத்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறார். விவகாரத்தில் நீங்கள் மித்தி ஆத்மாவை தான் ஹேண்டில் பண்ணணும், அதை தெரிஞ்சிட்டா அதுவும் ஒருத்தனுக்கு கவுனாத்மா ஆயிட்டா அவன் ஞானி. இந்த மித்தி ஆத்மா கவுனாத்மா ஆகும்போது ஞானி ஆயிடுறான். சிம்பிள் வேதாந்தா.
இந்த மித்தியாத்மா மித்தியாத்மாவாக இருக்கிற வரைக்கும் சம்சாரி. அதாவது முக்கிய ஆத்மாவிடம் இருந்து வேறுபட்டிருக்கின்ற பஞ்ச கோஷங்கள் மூன்று சரீரங்களை நான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அது வித்தியாசம் தெரியாமல் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னைக்கு எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடுச்சோ அப்போ நான் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ ஒரு புளியை நான்னு சொல்லிகிட்ருக்கேன், ஒருத்தன் புளியை கொள்றான்னு வச்சுக்குவோமே, உடனே எனக்கு ஒன்றும் கோபம் வராது. என்ன எனக்கு தெரியாது வேற நான் வேற அப்படின்னு. நிழல் நான் சொல்கிறேன், ஒருத்தன் நிழலை மிதிக்கிறான், உடனே எனக்கு கோபம் வராது, என்ன அது வேற நான் வேற தான். அப்படி இந்த மித்தியாத்மா நான்னு புரிஞ்சு நான் அல்ல அது எது முக்கியாத்மானு புரிஞ்சுட்டா, இந்த மித்தியாத்மாவை யாராவது குறை சொன்னார்கள் என்றால், உன்னோட வெயிட் இவ்வளவு, உன்னோட ஹைட்டு பத்தில், உன்னோட மைண்டு சரியில்லை, உன் புத்தி சரியில்லை, இப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா நம்ம அந்த ஆத்மாவாக இருந்துட்டுருக்கிறதுனால. என்னைக்கு அது கவுன ஆத்மாவாக மாறிடுச்சோ அப்போ ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் சரின்னு அவனோட சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். உனக்காவது இந்த அனாத்மாவினுடைய இவ்வளவு டிஃபெக்ட் தெரியும், நான் உன்னை விட க்ளோஸாக இருக்கிறேன், யார் என்னுடைய அனாத்மாவோட, உனக்கு மேலே எனக்கு அதில் குறைகள் தெரியும்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட நம்மக்கிட்ட நம்ம தானே க்ளோஸாக இருக்கிறோம், உனக்கு என் உடம்புல இவ்வளவு நோய் தான் தெரியும், இதுக்கு மேலே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அவனோட சேர்ந்து சந்தோஷப்படும். இப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு, ஆத்மானம் எதி நிந்தந்தி ஸ்வாத்மானம் ஸ்வயமே வச்ச. யாராவது ஆத்மாவை என்னுடைய ஆத்மாவை நிந்தனை செய்தால் அவர்கள் அவர்களையே திட்டிக் கொள்கின்றார்கள். ஷரீரம் எதி நிந்தந்தி, என்னுடைய சரீரத்தை குறை சொன்னால், சரீரம்னா என்னுடைய மனம் புத்தி உடல் குறை சொன்னால், சகாயாஸ்தே ஜனா மம, அவர்கள் என்னுடைய நண்பர்கள். ஏன்னா அதைத்தான் நானே பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். என்னுடைய இந்த மித்தியாத்மாவை நான் அதனுடைய நிலையை அறிவேன். ஆனால் அறியாததுனால தான் அது மித்தியாத்மா, அது அந்த நேரத்தில் தெரிவதில்லை, வேறாக தெரிவதில்லை. பிறகு மூன்றாவது முக்கிய ஆத்மா. இங்கே முக்கிய ஆத்மா என்றால் சச்சிதானந்த சுரூபம். அதாவது நான்கிற சொல்லுக்குள்ள எந்த ஒரு அம்சம் அழியாது இருக்கின்றதோ, எந்த ஒரு ஃபேக்டர், எந்த ஒரு தத்துவம் நித்தியமாக சத்தாக இருக்கோ. ஆனால் இந்த மித்திய ஆத்மாவில் நான் ஒன்று நம்ம சொல்கிறோம், அந்த நான்கிற சொல்லுக்குரிய பொருள் மாறிக்கொண்டே அழிந்து கொண்டே இருக்கின்ற. நான் இப்படிப்பட்ட குணத்துடன் கூடியவன் நம்ம சொல்லிக்கிறோம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த குணம் மாறுபடுகிறது. அப்போ அந்த நான் அழிஞ்சாச்சு, அந்த நான் வேறு, இந்த நான் இப்பொழுது வேறு. அப்போது முக்கிய ஆத்மா என்றால் அகங்கிற சொல்லுக்குள் எந்த ஒரு தத்துவம் அழியாது உள்ளதோ அதுதான் முக்கிய ஆத்மா, அது சத் சுரூபம். எந்த ஒரு தத்துவம் அறிவு சுரூபமாக உள்ளதோ, அனைத்து அறிவுக்கும் காரணமாக இருந்து கொண்டு எதையும் அறியாமல் இருக்கின்றதோ. சைத்தன்யம் எதையுமே அறிவதில்லை, ஆனால் அனைத்து அறிவுக்கும் ஆதாரமாக உள்ளது. அறிகிறதெல்லாம் யாருன்னா அந்த கரணம் பிரமாதா, மனசு தான் அறிகின்றது. அந்த ஜடமான மனசுக்கு அறிவை கொடுப்பது எனக்குள் இருக்கிற முக்கிய ஆத்மா. பிறகு என்றும் அறிவு சுரூபமாக இருக்கிறது துக்கப்பட்டுட்டா இருக்கும், அது நிறைவாக பூர்ணமாக உள்ளது, ஆனந்தமாக உள்ளது. அப்போது நான்கிற சொல்லுக்குள்ள எந்த ஒரு அம்சம் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கோ அது முக்கிய ஆத்மா. நான்கிற சொல்லுக்குள்ள எந்த அம்சம் சச்சிதானந்தத்துக்கு வேறாக ஐந்து கோஷ ரூபமாக இருக்கின்றதோ அது மித்தியாத்மா. எந்த ஒரு நான்குள்ள இந்த கோஷத்துக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு பொருளை வேற்றுமை தெரிந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறனோ அது கௌணாத்மா. இப்படி மூன்று ஆத்மாவை அறிமுகப்படுத்தி வித்யாரண்யர் வந்து ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல போகிறார். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், எது கௌணம், எது மித்யா, எது முக்கியம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லி பிறகு என்ன சொல்ல போகிறார், நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த விவகாரத்தில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனில்
நீ எந்த ஆத்மாவை ஹேண்டில் பண்ணணுமோ அதைத்தான் ஹேண்டில் பண்ணணும், எந்த ஆத்மாவை கையாளணுமோ அதைத்தான் கையாள வேண்டும். சம்டைம் நீ மித்தியாத்மாவை ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் சொல்ல போகிறார். சம்டைம் வந்து நீ கவுன ஆத்மாவை ஹேண்டில் பண்ணணும், சம்டைம் நீ வந்து முக்கிய ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் எது முக்கியம் கவுனம்னெல்லாம் சொல்லி, நீ சொன்ன தந்தை குழந்தை ரூபமாக இருக்கிறாருங்கிறது உன்னுடைய கவுன ஆத்மா, அது அதுதான் பதில். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.